every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. நீட் தேர்வில் செய்தது போல ஏழு பேர் விடுதலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நாடகம் ஆடுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஏழு பேர் விடுதலையில் ஆளுநர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலதாமதமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். பேரறிவாளன் உட்பட ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஏழு பேர் விடுதலையில் அதிமுக அரசு உறுதியாக உள்ளது. இதுகுறித்து மேற்கொண்டு ஆலோசித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளராக அதிமுகவின் கொடியை சசிகலா பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. டிஜிபியிடம் இல்லை, முப்படை தளபதியிடமே சென்று அதிமுக தலைவர்கள் மனு கொடுத்தாலும் அவர்கள் இதில் தலையிடப் போவதில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கட்சி கொடியை பற்றி எல்லாம் தேர்தல் ஆணையம் எங்கேயும் சொல்லவும் சொல்லாது, அவங்க அதில் தலையிடவே மாட்டாங்க. நான் இருக்கே சொல்லியிருக்கேன், நாங்கள் கூட அம்மா படத்தை போடக்கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கு போனாங்க, அதெல்லாம் நிலுவையில் இருக்கு. அம்மாவின் படத்தை எப்படி எங்களை போடக்கூடாதுன்னு தடுத்தது தப்போ, அதேமாரி தேவத்தலை சின்னம்மா அவர்கள் அண்ணா திமுக கொடியை போடுறத ஒரு பொதுச் செயலாளராக அவங்க போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டிஜிபிகிட்ட என்ன, முப்படை தளபதிக்கிட்டே அவங்க போய் மனு கொடுத்தாலும் அதில் தலையிட மாட்டாங்க. அவங்க வேணா நீதிமன்றத்தின் கதவுகளை போய் தட்டட்டும், அதில் நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் அவங்க காத்திருக்க தான் செய்யணும். அதேமாதிரி நேற்று கூட யாரோ பெரிய மனுஷங்கள்லாம் பேசினாங்க, இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துட்டு அதுக்கு மேலே ஐநா சபைக்கு போகணும், கட்டப்பஞ்சாயத்து இவங்க தான் ஐநா சபைக்கு போக வேண்டியவங்களை தவிர நாங்கள் இல்லை. அந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டில் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது, ரிவ்யூ பெட்டிஷன் தான் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக சில பேர் பேசுகிறாங்க. இதையெல்லாம் அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவார்கள். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு எந்த முகத்தை காட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததோ அதே முகத்தை காட்டி பாஜக இம்முறை வெற்றி பெறும் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் பேசியுள்ளார். காங்கிரஸ் முகமாக இருந்த நமச்சிவாயம் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். அவரையே பாஜக தனது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிக்கை நாயகனின் அடுத்த வெற்றி, தளபதி சொல்வதையெல்லாம் செய்ய துடிக்கும் பழனிசாமிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என விவசாயிகள் கடனை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்ததை பற்றிய செய்தியை மேற்கோள் காட்டி திமுக எம்பி கனிமொழி பதிவிட்டிருந்தார். கனிமொழியின் இந்த பதிவிற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக, அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டதாய் நினைத்துக் கொண்டே இருங்கள், ஆனால் செய்வது நாங்களாக மட்டும்தான் இருப்போம் என்றும் வெற்று அறிக்கை நாயகன் ஸ்டாலின் என்ற பட்டத்தை உறுதி செய்த கனிமொழிக்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளது. தரம் இல்லாத பொருட்களை தயாரித்து சர்வதேச நாடுகளின் மத்தியில் சீனா தொடர்ந்து கெட்ட பெயரை சம்பாதித்து வருகிறது. சீனா தயாரிப்பு ரயில் வண்டிகள் பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என இலங்கை ரயில் என்ஜின் டிரைவர்கள் சங்க செயலாளர் இந்திகா தொடங்கட குற்றம் சாட்டியுள்ளார். சீன ரயில் பெட்டிகளில் பிரேக்குகள் சரியில்லாத காரணத்தால் 200 விபத்துக்கள் நேர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தரம் பிரிக்கும் இயந்திரம் இருந்தும் கொள்முதல் நிலையம் திறக்காததால் 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கூட நெல் மூட்டைகள் இங்கு கொண்டு வருகின்றனர். இதனால் கடந்த ஆண்டை போலவே கூடுதலாக கொள்முதல் நிலையம் திறக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தினோம், ஆனால் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 2011 முதல் இதுவரை 273 தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 127 தொடக்கப்பள்ளிகள் நடுநிலை பள்ளியாகவும், 1114 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும், 644 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் இன்று புனரமைப்பு பணியின் போது 2 பழமையான சிவலிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த செய்தி கேட்டதும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர்.
இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 840,849 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 489 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4,446 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 824,024 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேர் உட்பட 12,379 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,08,2,591 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 12,408 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 151,460 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,04,96,308 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 120 பேர் உட்பட 154,823 பேர் உயிரிழந்துள்ளனர். வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, ஏரிக குளங்கள் சீர்பட சீர்பட, எழுமையும் பசுமையும் வேர்விட வேர்விட, மகசூல் பெருகிட ஏழைகள் உயர்விட, வெற்றி நடை போடும் தமிழகமே.